வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சிஏ ஃபவுண்டேஷன் லா பேப்பர், 60 மார்க் பேப்பர். உங்களுக்கு தெரியும், சிஏ ஃபவுண்டேஷனில் 2வது பேப்பர் லா பிசிஆர் அப்படின்ற பேப்பர். அதில் லா அப்படின்றது 60 மார்க் பேப்பர். அதோட ப்ளூ பிரிண்ட்டை இன்றைக்கி பார்ப்போம். இப்போது நீங்கள் இன்னும் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் தினம் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, அப்படின்னா மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் சார் கேட்குறாங்க லாவில் அப்படின்னு கேட்டால், மொத்தம் 6 கொஷின் கேட்குறாங்க. ஒரு ஒரு கொஷினும் 12 மார்க், மொத்தம் 72 மார்க் கொஷின் கேட்குறாங்க. நீங்கள் 60 மார்க்கு எழுதணும். ஸோ 12 மார்க்கை சாய்ஸில் விடலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, 5 கொஷின் எழுதினா போதும், 6 கொஷினில். ஸோ ஒரு கொஷின் சாய்ஸில் விடலாம். ஸோ 5, 12, 60 மார்க். நவ் கொஷின் நம்பர் 1 வந்து கம்பல்சரியாக இருக்குது, அதை கண்டிப்பாக எழுதணும். ஸோ 5ல் 1 போச்சுன்னா மீதி 4 இருக்குது. ஸோ கொஷின் நம்பர் 1 கம்பல்சரி, அதை தவிர 4 கொஷின் நீங்கள் எழுதணும். ஓகே, அடுத்தது ஒரு ஒரு சாப்டருக்கும் என்ன வெயிட்டேஜ், மொத்தம் எவ்வளோ சாப்டர் இருக்குது, கான்ட்ராக்ட் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், பார்ட்னர்ஷிப், எல்எல்பி. இதில் கான்ட்ராக்ட் ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, 22 மார்க் கேட்குறாங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 13 மார்க்ஸ் கேட்குறாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, கம்பெனிஸ் ஆக்ட் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி சின்னது, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டோடையோ பார்ட்னர்ஷிப் ஆக்டோடய ரொம்ப சின்னது. ஆனால் அதில் கிட்டத்தட்ட 13 மார்க் கேட்குறாங்க. சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்டு பார்ட்னர்ஷிப் ஆக்டும் ஓரளவுக்கு பெருசு, அதில் ரெண்டுத்தையும் 16-16 மார்க் கேட்குறாங்க. எல்எல்பி ஆக்ட்லேருந்து 5 மார்க் தான் கேட்குறாங்க. அது ரொம்ப சின்னது, உங்களுக்கு மோஸ்ட்லி அதை டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின் அனலைஸ் பண்ணுவோம். கம்பல்சரி கொஸ்டினில் மொத்தம் 3 சப்பாத்ஸ் கேட்குறாங்க. சப்பாத்ஸ் ஒன்று ஒன்றுத்துக்கும் உங்களுக்கு 4 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ 4 × 3 = 12 மார்க். ஸோ 3 கொஷின், ஃபஸ்ட்டு கொஷினு கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து கேட்குறாங்க, செகண்ட் கொஷின் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லேருந்து கேட்குறாங்க, தேர்ட் கொஷின் கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து கேட்குறாங்க. கம்பல்சரி கொஸ்டின் அந்த ஒன்றை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இதில் எது கேட்கல, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கேட்கல, எல்எல்பி ஆக்ட் கேட்கல, இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது கொஷின் நம்பர் 2 அனலைஸ் பண்ணுவோம். இதில் 2 கொஷின் தான் கேட்குறாங்க. ஒரு ஒரு கொஷினுக்கும் 7 மார்க்கு 5 மார்க் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் ஆக்ட்டுக்கு ஹை வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க 7 மார்க்கு, எல்எல்பி ஆக்ட்டுக்கு 5 மார்க்கு. இந்த ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான், செகண்ட் கொஷினில் பார்ட் பி மட்டும்தான் எல்எல்பிலேருந்து வருது. இதுக்கப்புறம் எந்த கொஷினுமே எல்எல்பிலேருந்து வரதில்லை. அடுத்தது கொஷின் நம்பர் 3, இதுவும் 12 மார்க் கொஷின் தான். இதில் உங்களுக்கு 2 சப்பாட் கேட்குறாங்க, ஒரு ஒரு சப்பாட்டும் 6 மார்க்கு, ஒன்று கான்ட்ராக்ட் ஆக்ட்டு, இன்னொன்று பார்ட்னர்ஷிப் ஆக்ட்டு. கொஸ்டின் நம்பர் 4, இதுவும் 12 மார்க் தான். இதில் 2 சப்பாட் கேட்குறாங்க. இதில் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் கேட்குறாங்க, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கேட்குறாங்க, 6 மார்க்கு. கொஸ்டின் நம்பர் 5, இதுவும் 12 மார்க் தான். இதில் 2 சப்பாட்ஸு, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்டு, கம்பெனிஸ் ஆக்ட்டு. ஸோ 6 மார்க் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 6ல் 3 கொஷின் கேட்குறாங்க, மொத்தமாக சேர்த்து 12 மார்க் தான். ஒரு ஒரு கொஷினுக்கும் 5, 4, 6 பிரிக்கிறாங்க. கான்ட்ராக்ட் ஆக்ட்டுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க, பார்ட்னர்ஷிப் ஆக்ட்டுக்கு 4 மார்க் கொடுக்குறாங்க, கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு 6 மார்க் கொடுக்குறாங்க. இப்போது ஏதாவது ஒரு சாப்டர் நான் சாய்ஸில் விடலாமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, கம்பல்சரி கொஸ்டினில் 3 சாப்டர் கேட்டுறாங்க. ஸோ கான்ட்ராக்ட், கம்பெனி, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் கம்பல்சரி கேட்டுறாங்க. ஸோ அப்படி பார்த்தா சாய்ஸில் விடணும்னா பார்ட்னர்ஷிப்பையும் எல்எல்பியும் தான் சாய்ஸில் விடுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்ட்னர்ஷிப்பை மொத்தம் 3 சப்பாட்டில் கேட்குறாங்க, 3 டிஃப்ரெண்ட் கொஸ்டினில் சப்பாட்ஸில் கேட்டுறாங்க. ஸோ நம்ம ஒரு கொஸ்டினில் சாய்ஸில் விட்டால் கூட 2 கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ பார்ட்னர்ஷிப்பையும் சாய்ஸில் விட முடியாது. எல்எல்பி ஆக்ட் எடுத்துக்கிட்டால் அது ஒரே ஒரு கொஷின் இல்லை, அதுவும் கம்பல்சரியில் கேட்கல, வெளியில் தான் கேட்குறாங்க. ஒரு கொஷின் ஒரு சப்பாட்டில் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ விட்டா எல்எல்பி ஆக்ட் மட்டும் தான் நீங்கள் சாய்ஸில் விடலாம். ஆனால் எல்எல்பி ஆக்ட் ரொம்ப சின்னது, அதனால் சாய்ஸில் விட்டும் பிரோஜனம் பெருசாக இல்லை. படிச்சு முடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்டையும் கம்பெனி ஆக்ட்டையும் படிச்சிட்டிங்கனாலே எல்எல்பி ஆக்ட் ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. ஸோ எதையும் நீங்கள் சாய்ஸில் விடாதீங்க, நல்லா படிங்க. எதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 9940512888. ஓகே, எனக்கு நீங்கள் ஜென்ரலாகவே வாட்ஸ்அப் சந்தேகம் மட்டும் இல்லை, சார் நான் ஃபவுண்டேஷன் படிக்கிறேன் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணாலே நான் வந்து உங்களுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுவேன். நிறையா இம்பார்ட்டன்ஸ் டெமோ வீடியோஸ் அந்த மாதிரி நிறையா அனுப்பிச்சி விடுவேன்னு வச்சுக்கோங்க, ரிவிஷன் வீடியோஸ்லாம். இப்போது என்ன ஒரு நல்ல செய்தினா, நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் நான் ஃபவுண்டேஷனுக்கு எக்கனாமிக்ஸ்க்கும் லாக்கும் புக் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த லாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 125 பேஜுக்கு ஒரு புக் எழுதியிருக்கேன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் மாதிரி. அதுலேருந்து மட்டும்தான் லாஸ்ட் 2 மார்க் டெஸ்ட்லையும் கிட்டத்தட்ட 52 மார்க் வருது எக்ஸாமுக்கு. அதாவது 60 மார்க்குக்கே 52 மார்க் சொல்கிறேன், 72 மார்க்குக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 68 மார்க்கிட்ட, 65 மார்க்கிட்ட அப்படியே டிட்டோவோ அதே வந்துடுது. ஸோ அதை நீ வாங்கி படிச்சுக்கலாம். எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதை எப்படி வாங்குறதுன்னு சொல்கிறேன். எக்கனாமிக்ஸில் 100க்கு 80% நம்ம புக்லேருந்து கொஸ்டின் பேப்பர் வருது அப்படின்னு கேள்விப்பட்டேன். மார்க் டெஸ்ட்லலாம் பசங்க சொல்கிறாங்க, சார் ஆல்மோஸ்ட் உங்கள் புக்லேருந்து எல்லாமே வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை எப்படி வாங்குறதுன்னு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸோ மச்.